வணக்கம், நான் உங்கள் பிங்கிஸ் கிச்சன். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கசவு பூஜை இன்றைக்கி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் இன்றைக்கி சொன்ன கொண்டக்கடலை ஊற போட்டேன் இன்றைக்கி சுண்டலுக்கு. அப்புறம் நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட வேண்டிய பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு. வாழைமரம் வாசலில் இருக்குது, வாழைமரம் இலை பொறி பழம் எத்தனை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வாழைமரத்தை கட்டிட்டோம். கட்டிட்டு கோலம் போட்டோம், காலையிலேயே கலர் கோலம் போட்டோம் வாசலில் போட்டுட்டு. அடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் காலையிலே வீடெல்லாம் துடைச்சி எல்லாம் பண்ணி கதவு இதெல்லாம் துடைச்சி மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கரைச்சி வச்சுட்டேன். சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்துக்கிட்டு டோர் நல்லா துடைச்சிட்ருக்கோம். அழுக்கு இல்லாமல் எல்லாம் துடைச்சி விட்டுறோம். நல்லா க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, கதவுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அப்புறம் நிலக்கதவு மெயின் டோருக்கு நிலக்கதவுலாம் துடைச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். அப்புறம் வண்டியெல்லாம் துடைச்சி வீட்டில் உள்ள வண்டியெல்லாம் துடைச்சி அதுக்கெல்லாம் பொட்டுலாம் வச்சாச்சு. இப்போ சுண்டல் காலைல ஊற வச்ச சுண்டலில் கொண்டகலையே இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு அஞ்சு விசில் வரணும் கொண்டக்கடலை வேக வச்சு, ஒரு அஞ்சு விசில் வரணும். வந்துருச்சு, அஞ்சு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே போய் துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கு போட்டு வந்துடுவோம். விசில் போகிற வரைக்கும் துளசி மாடு விளக்கு போட்டுவோம். இப்போ சுண்டல் தாளிக்கிறது சட்டி வச்சுருக்கேன். கடுகு ஜீரகம் வெள்ளை ஒட்டு மருக்கு மூணும் போட்டுட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிட்டோம். கடுகு ஒட்டு நல்லா பொறிஞ்சிச்சு. பச்சை மிளகா ஒன்று கீழ் போடுறோம்ல காரத்துக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும். ரொம்ப வளர்க்க வேண்டியில்லை, அளவு வெந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா கழுவிக்கணும். அப்புறம் கொண்டக்கடலை எடுத்து அதில் போட்டுக்கணும். நல்லா கழுவிட்டு கொண்டக்கடலை எடுத்து போட்டுக்கணும். எந்த கொண்டக்கடலையே அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு, அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு எடுத்து அதை போட்டேன். வெங்காயம் தொட்டு எடுத்தேன். எடுத்துட்டு அதில் உப்பு சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மூணு போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அப்புறம் தேங்காய் போடணும். ஒரு நாலு தேங்காய் போடணும். மிக்சியில் போட்டு தேங்காவை போட்டுடணும். போட்டு போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். மற்ற சேரணும் ஒன்று அதோட. இப்போ கருவேப்பிலை மல்லி தண்ணி போடணும். போட்டு சுண்டல் முடிஞ்சிச்சு. அடுத்து சாம்பாணி போட போகிறோம் சாமிக்கு. சாமிக்கு இலையெல்லாம் போட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. பழம் பூ எத்தனை பாக்கு வாழைப்பழம் அவல் பொரிக்கல்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாம்பாணி போட்டாச்சு. சாமிக்கிட்ட போட்டு எல்லா இடத்துலையும் போட்டோம். வண்டிக்கு எல்லா இடத்துலையும் காமிச்சு வந்துட்டோம்.